ஹலோ, வெல்கம் பேக் டு சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரையல் லான்ச் தான் பார்க்க போறோம். அது என்ன படத்தோட ட்ரையல் லான்ச் தானே யோசிக்கிறீங்க? மலை பிடிக்காத மனிதர்கள் இந்த படத்தோட ட்ரையல் லான்ச் தான். இந்த ட்ரையல் லான்ச்சை விஜய் ஆண்டனி அவர்கள் நிறைய விஷயங்கள் சேர்ப்பாங்க, அதை தாண்டி இந்த காஸ்ட் அண்ட் க்ரூ நிறைய ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்கலாம். வணக்கம், இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீண்ட நாள் பயணம் எனக்கு. என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி. நானும் விஜய் மில்டன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர்ஸ் இல்லை சார், 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்ற ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம். அதுதான் டைரக்டர். இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன், ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான, ரொம்ப அருமையான அவர் லென்சிங்கில் அவர் காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நீங்கள் டைரக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலிசோடா பத்துன்றதுக்குள்ள கடுகு இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி ஒளிப்பதிவாளராக இருந்து மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட தலை சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க. அவ்வளோ அப்படி இந்த ட்ரெய்லரே அது சாட்சி. ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய, இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் 2 படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக 10 டேஸ்க்கு வந்து பார்த்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வச்ச லென்சிங், அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார். ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் கேமராமேன். இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் அப்புறம் கோலிசிடவாக மாற்றினாரு. அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன். அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்ல எழுத்தாளர் அண்டு அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான். ரொம்ப அருமையான படம். இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி இன்றைக்கி கடைசி ஸ்டேஜ் வந்திருக்கு நான் பார்த்து பிரமைப்படுறேன் சார். ஓயாமல் இப்போ கூட ஸ்டேஜ் உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை இப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு 5 டேஸ் முடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன், ரீசெண்டாக பார்த்தேன். பெரிய, நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்டுன்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் கூட நடிப்பாங்க, சரத்குமார் சார் நடிப்பாங்க, சரண்யா மேடம், தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்ருக்கக்கூடிய டாலி தஞ்சையன்ற ஒருத்தர், பிருத்திவி அம்பாரும் ஒரு ஹீரோ தான், மேகா ஆகாஷ் கூட யாரா மிஸ் பண்ணுறேன் சார் ஆர்டிஸ்ட்டாக, இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சளைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண பார்த்தீங்களா, கடலில் ஒரு கார் முங்கிச்சு பார்த்தீங்களா, கடலில் கார் தூக்கி போட்டாங்க. ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணக்கூடிய பண்ணி சாங்ஸும் பண்ணிய அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் இன்ல ஒரு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார். இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு. அவர் வரல, இன்றைக்கி சில காரணங்களால் வர முடியல. ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் பிரவீன் எடிக்கே எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக. இன்னொரு விஷயம், வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபிள்னு கொண்டுருவாங்க. அப்போ டைரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்தை ஆரம்பத்துலேருந்து சொன்னார். அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார். நீங்கள் பண்ண விஷயம் கெட்டவனை கொல்லக்கூடாது, கெட்டதை தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க. அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்பா கிருஷ்ணன் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எங்கள் ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க, நல்லாயிருக்குன்னு ஆசைப்பட்றீங்க மனசுலேருந்து. ரொம்ப நன்றி சார். சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பிரதீப் சார், மேடம், தனஞ்சன் சார், உங்கள் எல்லாருக்கும் பங்கிச்சு போகிறோம் சார். நன்றி. தென் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரமோட் பண்ணுறீங்க ஆடியோவை. கமல் சார் வர முடியல, பேசுவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். உங்களுக்காக ப்ரெஷ்ஷோ வந்து 1 டே பிஃபோர் நம்ம போட ட்ரை பண்ணுவோம் சார். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜூலை பார்க்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ கவிதா மேம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த விழாவில் வந்து எல்லோரும் கலந்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ ஊடக நண்பர்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மழை பிடிக்காத மனிதன் அதனுடைய ட்ரெய்லர் லான்ச் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு இன்றைக்கி ட்ரெய்லர் மட்டும் ப்ளஸ் இப்போ ரிலீஸ் பண்ண ரெண்டு சாங்கையும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் இந்த விழா. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு இது ஊடகங்களில் நிறைய பேர் பார்க்காம கூட போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும். பார்த்த பிறகு தான் இதை வந்து சோஷியல் மீடியாவில் வெளியிடுன்றதுக்காக தான் உங்களெல்லாம் இன்வைட் பண்ணி இன்றைக்கி நாங்கள் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுறோம். உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிக்கும் நம்புகிறோம். சசி சார் சொன்னார் சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரெய்லர் விட அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி ட்ரெய்லர் ப்ளஸ் சாங்ஸ் எல்லாமே அந்த சாங்ஸ் வந்து அவருக்கு சசி சாருக்கு பிடிச்சது எப்போவுமே ஒரு மென்மையான அழகான பாடல்கள். அந்த வகையில் பாடல்களும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ ஒரு குவாலிட்டியான தரமான படைப்பை வந்து ஜூலை மாதத்தில் கொண்டு வரதுக்காக இன்ஃபினிட்டி ஃபிலிம் இமேஜஸ் சார்பில் நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்புக்காக தான் இந்த ட்ரெய்லர் இப்போ உங்கள் கண் முன்ன உங்கள் முன்னாடி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். கதை என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ட்ரெய்லர்லேயே காமிச்சாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லைட்லேயே வந்து டைரக்டர் காமிச்சிருப்பார், ஏ நோபடி வித் அ பாஸ்ட் பிகம்ஸ் சம்படிஸ் ஃப்யூச்சர் அப்படின்னு. அதாவது ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் இருக்கிற ஒரு மனிதன் ஏதோ ஒரு இடத்துக்கு வரான், அந்த வந்து பல பேருக்கு அவங்களுடைய வருங்காலமாக மாறுறான் அப்படின்ற ஒரு அழகான கதையை திரு விஜயமில்டன் அவர்கள் நம்மளுக்கு மழை பிடிக்காத மனிதன் அப்படின்ற பாயிண்ட்டுக்கான கவிதத்துவமான ஒரு டைட்டில் மூலமாக கொடுத்துருக்காரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்முடைய நாயகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்முடைய விஜயாடினி சார். அது பாருங்கள் ஒரு கருப்பு கலரில் பயங்கரமாக பிளாக் பெயிண்டிங்கோட அப்படியே ஒரு பெயிண்ட்டோடு வந்திருக்காரு. காரணம் என்ன கேட்டிங்கன்னா ஷூட்டிங்கில் இருந்தார். நான் சொன்னேன் சார் கரெக்டாக நம்ம 3:45க்கெல்லாம் ஒரு இன்ட்ராக்ஷன் வைக்கணும், 4:15, 4:30க்கெல்லாம் ஆரம்பிக்கணும், நீங்கள் வந்து டைமில் வந்துருங்கன்னா நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் சார். பட் எப்படியாவது வந்துருந்தார். லாஸ்ட் மினிட்லேயும் ஷூட் பண்ணிவிட்டு அவருடைய கடமை வந்துச்சு பாருங்கள். லாஸ்ட் மினிட்லேயும் ஷூட் பண்ணிவிட்டு மேக்கப் கழிச்சா 45 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி நேராக இங்கே வந்து கலந்துக்கிட்டார். நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்ன சார் கலைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லையா? இல்லை சார் டைம் சொல்லிட்டே இருந்தீங்க, 3:45க்கெல்லாம் இங்கே அசம்பிள் ஆகணும்னு நான் வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்காகவே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் விஜய் சார். இந்த ஒரு கமிட்மெண்ட், ஒரு படத்தினுடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்டில் டைமில் நம்ம கலந்துக்கணும், ஊடக நம்மளோட பேசணும் அப்படின்னு நீங்கள் டைமில் வந்தது பெரிய சந்தோஷமாக இருக்குது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட் தான் இந்த படத்தை அடுத்தடுத்துக்கிட்டு கொண்டு போகிறதுக்கு எல்லா வகையிலும் உபயோகமாக இருக்குது. அண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை முழுமையாக பார்த்த பிறகு நான் என்னென்ன விஷயம்லாம் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு எல்லா விஷயத்திலும் இன்வால்வாக இருப்பார். எல்லா விஷயத்திலும் இன்வால்வ்டு இன்டர்ஃபியரன்ஸ்லாம் கிடையாது. அவருடைய கருத்துக்களை சொல்லி இதை பண்ணால் நல்லாயிருக்கும், அது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பல விதங்களில் இந்த படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்து அடுத்த கட்டம் கொண்டு போகிற இந்த ப்ரொமோஷன் ஈவெண்ட்லேயும் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கிறது விஜயானி சார், அவருக்கு நன்றி. இன்றைக்கி இந்த படம் சென்சர் ஆகி யூஎஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் முடிஞ்சு ரிலீஸ்க்கு இப்போ அடுத்த மாதத்துக்கு பிளானில் எல்லா ப்ரொமோஷன் ஈவெண்ட்டும் போயிட்டுருக்கு. அதில் ஒரு அங்கமாக தான் இப்போது ட்ரெய்லரில் ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தடுத்த கட்டம் நிறைய விஷயங்கள் பண்ணணும். தமிழ் தெலுங்கில் இது வெளியாக போது தெரியறீங்கள. ஸோ உங்கள் எல்லோருடைய ஆதரவும் எதிர்பார்க்குறோம். இதில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அதில் எல்லோரும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. சரத்குமார் சார் அவருடைய டாட்டர் வெட்டிங்கில் பிஸியாக இருக்கேன், நான் அந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ஈவெண்ட்டில் வந்துடுறேன் அப்படின்னாரு. அதே மாதிரி மேகா ஆகாஷ்லேருந்து எல்லாருமே அந்த ஈவெண்ட்டில் கலந்துப்பாங்க. இந்த ட்ரெய்லர் ஈவெண்ட்டை பொறுத்தவரையும் நாங்கள் மட்டும் இருந்து உங்கள் முன்னாடி இதை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்தோம். இந்த ட்ரெய்லரும் இந்த பாடல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம். இந்த படத்துக்கு மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. இன்னும் அடுத்த கட்டம் சப்போர்ட் கொடுத்து முன்னும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கிறதுக்கு உங்களுடைய அன்பை ஆதரவை எதிர்பார்க்குறோம். வந்திருந்து விழாவை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். படம் எடுக்கிறது ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி இந்த ப்ரெஸ் ஷோவில் வந்து நம்ம யாரை பார்த்து பேசுகிறோன்றது தெரியாமல் பேசுகிறது இல்லை, அது வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது. போன தடவை டீசர் ஈவெண்ட்டில் வந்து கவிதை புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ணி அது கூட அப்படியே சேர்த்து கம்பைன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனாக வச்சிடலான்னு தனஞ்சயன் சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஓகே நல்ல விஷயம் தப்பிச்சுண்டா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஆக்சுவலாக அன்னைக்கு ஈவெண்ட் முடிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. வாழ்க்கையிலேயே இன்றைக்கி வந்து ஒரு நிறைவான நாள்ற இன்றைக்கி நான் அருமையாக ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நம்ம புத்தகங்களை வந்து ஒரு 150 பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் ஒரு யூடியூப் வீடியோவில் கூட வரலைங்க. ஏங்க படிச்சிங்களா யாராவது? கனத்த அமைதி நிலவியது. சீரியஸாக கேட்குறேன், நான் வந்து அந்த கேமராவில் எல்லாம் தானே கவர் பண்ணியிருப்பீங்க, எதனால் அது வரல? பேசாமல் நானும் சத்யராஜ் சார் மாதிரி அந்த மோடி வேடத்தில் நடிக்கிறத பற்றி தமிழகத்தில் வந்து இந்த பூ மலரவே மலராது அப்படியே தான் பேசினா தான் வருமா என்னன்னு தெரில. எனிவே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்த சிவா சாருக்கும் சசி சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்டு என்னோடய டீம் டெக்னீஷியன்ஸ் பற்றியும் என்னோடய டீம் பற்றியும் நான் வந்து லாஸ்ட் ஈவெண்ட்லேயே பேசிட்டேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.
முக்கியமாக விஜய் அண்ணி சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னென்னா படம் முடிஞ்ச உடனே அடுத்தடுத்து அவரும் வேறு வேறு படங்களில் பிஸியாக இருக்கார். ஆனால் உண்மையிலே அவருக்கு நேரமே கிடையாது. ஸோ அப்படி ஈஸியாக அவர் ஓடிடலாம், அப்படி ஓடாமல் என் கூடவே ட்ராவல் பண்ணி என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கார். நான் வந்து ரொம்ப வருஷமாக அவரை பார்த்துருக்கேன், ஆனால் இந்த படத்தில் இன்னும் அதிகமாக அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு அச்சு வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு, வந்துட்டுருக்காரு லேட்டாக என்னென்னு தெரில. அச்சுக்கு நான் பர்டிகுலராக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நான் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக அவர் அனுப்பினப்போ அவர் வந்து இன்டர்னல் பிளாக்லேயும் கிளைமாக்ஸ் பிளாக்லேயும் ரெண்டு புது சாங்கை சேர்த்தார். ரீரெக்கார்டிங்க்கு பதிலாக அதை வந்து ஒரு பாடலாக மாற்றி அவர் பண்ணி கொடுத்துருந்தார். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக விஜய் அண்ணன் சார் கூட பர்டிகுலராக அதை மென்ஷன் பண்ணி சொன்னார், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு. படத்தை வந்து வேறு ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த ரெண்டு போர்ஷன்ஸும் அவரே லிரிக் எழுதி அவரே பாடி கம்போஸ் பண்ணி அழகாக பண்ணியிருந்தார். ஸோ அச்சுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதை தவிர படத்தில் இன்னும் மூன்று பாடல்கள் இருக்குது, எல்லாமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் பிரவீன் எடிட்டர் அவரும் வந்து இவ்வளோ நாள் கூட இருந்து ஒவ்வொரு தடவையும் நான் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பேன், பொறுமையாக என் கூட இருந்து எடிட் பண்ணி கொடுத்த அவருக்கு. அப்புறம் பேசிக்காக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம், ஸோ அந்த ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி கூட இருந்து வேலை செஞ்சாங்க, எல்லாருக்கும் நன்றி. ரீசெண்ட் டைம்ஸில் தமிழ் சினிமா வந்து ரொம்ப நல்லா ஸ்கோர் பண்ணிகிட்ருக்கு. கார்டன் ஆகட்டும், மகாராஜா ஆகட்டும், இப்போது கல்கி கூட விஎஃப்எக்ஸ்லாம் வந்து அவ்வளோ அருமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் மூட் இருக்குது தமிழ் சினிமாவில், அது வந்து மழை பிடிக்காத மனதிலையும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மழை பிடிக்காத மனிதன் ஒரு கவிதையான தலைப்பு, சசிசார் படமாக இருக்குன்னு வந்தால் ட்ரெய்லர் பார்த்தா மிஸ்கின் படமாக இருந்தது. ஒரு வேறு எதிர்பார்ப்பில் வந்தோம், வேறு மாதிரி இருக்குது சார். ரொம்ப அழகாக இருந்தது மில்டன் சார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களுடைய விஷுவல்ஸ். ஒரு நம்பிக்கையை தருது ட்ரெய்லர். இது வந்து இந்த படத்துக்கு விழாவுக்கு வர்றதுன்றது நான் இந்த விருந்தாளியெல்லாம் வரல, இது எல்லாமே என்னோடய ஓன் யூனிட்டு மாறுது. ஏன்னா அதில் வந்து இன்றைக்கி கமல் புரசா வர முடியல, பிரதீப் வந்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நிறையா அவங்கள கான்ட்ரிபியூட் பண்ணி நிறையா லாப நஷ்டங்களை சந்தித்து கடைசியாக நிறையா நஷ்டங்களை சந்தித்து இந்த சினிமா நமக்கு கொடுக்கும், இந்த சினிமா கொடுக்கும் நம்பிக்கையோடு நிறையா வேறு வேறு தொழில் இருந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு இந்த சினிமாவுக்குள்ளே இன்னும் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி நாலு பேர் இருக்கிறதான் தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. அது மாதிரி தான் நான் இவங்களுக்கெல்லாம் வந்து நன்றி கடன்பட்டிருக்கேன், கடன்பட்டிருக்கேன் நிறையா இருக்குது. அதனால் இந்த இடத்துக்கு வர வேண்டியது என்பது ஒரு கடமை. கமல் சார் வர முடியல, அவருடைய தந்தையார் உடனே சரியானால. இன்றைக்கி என்னென்னா சார், அது என்னென்னா இந்த விழாவில் வந்து சில விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன் நான் வந்தோடனே. ஏன்னா அது வந்து சமீபத்தில் ஓடுற படங்கள் நம்பிக்கையாக இருக்குது, தெலுங்கில் ஓடுற படம் நம்பிக்கையாக இருக்குது. அந்த ஓடின படங்கள் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய சினாரியா மாதிரி ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு தமிழ் சினிமா போய்கிட்டுருக்கு. முன்னாடி வந்து தமிழ்நாடு சினிமாவில் ஒரு படம் 20 கோடி ரூபா தமிழ்நாடு தியேட்டர்கள் கலெக்ட் பண்ணிச்சுன்னா அது 20 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்கும். இன்னும் 20 கோடி ரூபா கலெக்ட் பண்ண படம் வந்து 3 கோடி ரூபாய் டிஜிட்டல் விற்குது. ஸோ என்ன மாதிரி ரேஷியோவில் இந்த பிஸ்னஸ் ஃபாலோ ஆகிருக்குன்றதே எங்களால் வந்து இமேஜினே பண்ண முடியல. இது வந்து மீடியா நண்பர்கள் வந்து இது ஒரு சரியான கோணத்தில் தமிழ் சினிமாவோட நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். தெலுங்கில் ஒரு படம் சின்ன படம் ஹிட் ஆச்சுன்னா 60 கோடி சேருங்கிறாங்க, 100 கோடி சேருங்கிறாங்க. பெரிய படம் வந்துச்சுன்னா 200 பண்ணுச்சு, 300 பண்ணுச்சு, 600 பண்ணுச்சு. இதெல்லாம் தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லை. ஏன்னா தேட்டருக்குள் கூட உள்ளே வரக்கூடிய ஆடியன்ஸே நம்ம முற்றிலுமாக இழந்து விட்டோம். ஏதோ ஒரு படம் ஓடுதுன்னா அந்த படம் கூட 40 ரூபா பண்ண வேண்டிய படம் 20 ரூபா பண்ணியிருக்கு. அதுதான் உண்மை. இன்றைக்கி ஒரு கார்டன் பண்ணிடுச்சு, மகாராஜா பண்ணிடுச்சுன்னு பேசிட்டு இருக்கணும். அந்த படம்லாம் இதை விட டபுள் பண்ண வேண்டிய படங்கள், அதே படங்கள் வேண்டும். அந்த இந்த தரம் இந்த வெற்றி ஆந்திராவாக இருந்துச்சுன்னா இது வந்து அதோடைய கலெக்ஷன் 40-50 கோடி. நம்ம 20 கோடி பண்ணி அதுலேயே சந்தோஷம் பண்ணி 20 கோடி பண்ணிடுச்சு, நிறையா பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது 20 கோடி அல்ல, அதோட படத்தோட விலை 40 கோடி அது. ஸோ அந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய படங்கள் வந்து ஆந்திராவில் பண்ணுது, எல்லாமே பண்ணுதுன்னா அங்கே வந்து தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸுக்கு இன்னும் அந்த ஆசை இருக்குது, உள்ளே வந்துட்டுருக்காங்க, அதுக்கான ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. இங்கே நம்ம ரொம்ப ஆடியன்ஸ் இழந்து போய் தவிக்கிறோம். ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லாஸ் ஆகிறாங்களோ அது வந்து தான் அது வந்து உங்களுக்கு வந்து தலைமுறை. அங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உடம்பு பூரா பரவும். அதை வந்து நம்ம ரைட் சென்ஸில் எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தயாரிப்பாளன்ற ஒரு தலை உருண்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் மீதியில் இருக்கிற பாடியில் இருக்கிற எல்லாம் ஸ்பேர், இப்போ பிரெயின் டெட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் வேஸ்ட்டு.
அந்த சூழ்நிலைக்கு தான் என் தயாரிப்பாளர்கள்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து என்னுடைய வேண்டுகோள்லாம் என்னென்னா, மீடியா நண்பர்கள் முழுக்கா இந்த விமர்சனங்களில் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நம்ம ஒரு பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் பக்கத்து வீட்டுக்கு தீ வைக்கத்தான் நினச்சிட்டு ஜாலியாக சிரிச்சிட்டு வைக்கிறாங்க, அந்த தீ உங்கள் வீட்டுக்கு பரவுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. அந்த தயாரிப்பாளர்ன்ற ஒரு தலை சாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் யாரையும் காப்பாற்ற பொறுத்தில்லை. ப்ரொஃபஷனல் ப்ரொடியூசர்ஸ் போனதுக்கப்புறம் நீ கார்பரேட் நம்பி சினிமா எடுத்து நடுவில் கார்பரேட்டில் வந்து எடுத்தாங்க என்னாச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதனால் தயாரிப்பாளர்களுடைய நிலைமைகள் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு படத்தில் அல்டிமேட்டாக யார் லூஸ் ஆகிறோன்னா ப்ரொடியூசர் தான் லூஸ் ஆகிட்ருக்காங்க. படம் ஆரம்பித்து முடித்ததுக்கப்புறம் அத்தனை பேர்த்துக்கும் ஏதோ அவங்களுக்கு பேசின சம்பளம் கிடைச்சதோ 90% கிடைச்சதோ 75% கிடைச்சதோ ஏதோ கிடைச்சது இல்லை நஷ்டம் இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் நிலைமை அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு படம் ஹிட்டு கொடுத்தா கூட அந்த படத்தை வெளியே கொண்டு வந்து விற்க முடியல. 20 கோடிக்கு விற்றா நமக்கு 20 கோடி டிஜிட்டல் விற்கும், சேட்டலைட் விற்கும், நம்ம 50 கோடி பண்ணலாம்னு ஆசைப்பட்டிருந்த சினிமாலாம் போய் 20 கோடி விற்றாச்சு. 2.75 கோடிக்கு அந்த படத்தை டிஜிட்டல் விற்க வேண்டிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி தமிழ் சினிமா தள்ளப்பட்டிருக்கு. அவ்வளோ மோசமான சூழ்நிலையிலும் இன்னும் படம் எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்களை பார்த்து நீங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படணும், அவங்களுக்கெல்லாம் உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கணும். குறிப்பாக விமர்சனங்கள்ங்கிற பேரில் தயவு செஞ்சு எந்த படத்தையும் தயவு செஞ்சு கொலை பண்ணாதீங்க. ரொம்ப 100% சரியான படத்தை நம்ம எடுத்துகிட்டு முடியாது. எல்லா வீட்டு பிள்ளைங்களும் 100 மார்க் எடுக்கிறதில்ல. ஏதாவது 40-50 பாஸ் மார்க்கு, கொஞ்சம் 80-70 எல்லாமே இருக்குது. எல்லார் வீட்லேயும் எல்லா குழந்தைகளும் அப்படி இருப்பாங்க. நம்ம எல்லாத்தையும் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம், எல்லாத்தையும் படிக்க வைக்கிறோம், எல்லோரும் வர்றாங்க. அந்த மாதிரி எல்லா படங்களையும் கொஞ்சம் நிறைய குறைகளை கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்லி அந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ணுற விமர்சனத்தை தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க, இந்த தேட்டருக்கு போகாதீங்க, இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் சுடுகாடாகி நீங்கள் எங்கே போய் எங்கே போகிறீங்க? சுடுகாட்டில் தனியாக நின்றாலும் ஒன்று ஒரு நாளைக்கு நீங்களாம் விமர்சனம் பண்ணுறவங்களுக்காக சொல்லிக்கிறேன் நான். அதனால் நம்ம எல்லோரும் இது ஒரு குடும்பம், இதெல்லாம் ஆளால் ஒரு செயற்பாடு, பிரெயின்ங்கிறது ப்ரொடியூசர்ஸ், அதை டெட் பண்ணிட வேணான்றது எல்லாரையும் நான் மீடியாவுக்கு குறிப்பாக விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வந்து விளம்பரத்தை கூட இன்னும் கூட முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா அது பட்ஜெட் இருக்குதோ இல்லையோ, முடிஞ்ச வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இந்த ஆடியன்ஸ் உள்ளே வச்சு உள்ளே வர வச்சு இந்த சினிமாவை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து ஜெயிக்க வச்சோம்னா கூடவே நாமளும் ஜெயிச்சிட்டே போவோம். ஒரு சினிமா ஜெயித்தா ஒரு ப்ரொடியூசராக ஜெயிக்கிறார். அந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வேலை செஞ்சவங்க எல்லோரும், அதுக்கப்புறம் மீடியா விளம்பரம் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம்பாதிக்குது. ஒரு படம் தோற்று போனால் ஒன்றுமே ப்ரொடியூசர் மட்டும் வெளியே போய்ட்றாங்க. ஸோ இது என்னுடைய வேண்டுகோளாக, இது ஒரு விமர்சனமாக எடுத்துக்காமல் இது ஒரு வேண்டுகோளாக எடுத்துகிட்டு மீடியா நண்பர்கள் ஒத்துழைக்கணுன்றது என்னுடைய முதல் வேண்டுகோள். இதில் இரண்டாவதாக, இந்த படத்தில் வந்து விஜய் மில்டன் சார் ஒரு அற்புதமான டெக்னீஷியன். அவர் வந்து அவரை பற்றி நம்ம ஒன்றும் அறிமுகமே சொல்ல வேண்டியதில்லை. அப்படி ஒரு அற்புதமான டெக்னீஷியன், அவருடைய முழுத்திறமையும் இதில் காட்டியிருப்பான்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதில் வந்து விஜய் மில்டன் வந்து ஜெயிக்கணும், அவருடைய திறமைகளை வெளிப்படணும், அவருடைய திறமை டைரக்டராக தான் இனிமேல் அவர் வந்து அவருடைய ப்ரூவ் பண்ணணும். அவருடைய வெற்றிக்கினுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியன்ஸ் நிறைய வேலை பார்த்துங்க, எல்லோருடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக வந்து விஜயானந்த சாருக்கு வந்து, நான் அவர் வந்து மலை பிடிக்காத மனிதன் இல்லை, அது வந்து ஒரு தலைக்கணம் பிடிக்காத மனிதன், முதல்ல கர்வம் பிடிக்காத மனிதன், பேராசை பிடிக்காத மனிதன், எல்லாம் நல்ல மனிதன். ஆனாலும் அவருக்கு இன்னும் அவருடைய உழைப்புக்கேற்ற அவருடைய மனசுக்கேற்ற வெற்றிகள் இன்னும் அவர் வந்து ரீச் பண்ணாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த படத்தில் அது தீரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன், மொத்த மீடியாவே வேண்டிக்கிறேன், உங்களையே கடவுளமாக நினச்சி நான் வேண்டிக்கிறேன். இதை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி டெடிக்கேட்டடாக வேலை செய்கிற ஒரு ஹீரோ, ரொம்ப ரீசனபுளாக எல்லாத்துலேயும் நடந்துக்கிற ஒரு ஹீரோ, 24 மணி நேரம் வேலை செய்ய தயாராகிற ஹீரோ, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அப்படியே கிளம்பி ஓடி வந்து ஸ்டேஜில் நிற்கிற ஹீரோ, என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு திருப்தியாக வேலை செய்கிற ஹீரோ, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஹீரோ, இது எத்தனை படத்தில் எத்தனை இடத்துல எந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இந்த மாதிரி விரல் விட்டு இணையலாம். அப்படி ஒருத்தருக்கு நிறைய வெற்றிகள் வரணும், அவர் நிறைய ஜெயிக்கணும், அவருடைய வழியும் வேதனையும் குறையணும் எல்லா இடத்துலையும். அது ஒன்று, அவர் ஒன்றும் பேராசி பிடித்தமானவரோ லக்ஸுரி லைஃப் வாழ்கிறவரோலாம் கிடையாது. ரொம்ப மிக மிக எளிமையான வாழ்க்கை வாழ்க்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் மேன் அவர். அவருக்கு என்ன இருந்தாலும் இல்லாட்டி இன்னும் 1000 கோடி சம்பாதிச்சாலும் அப்படியே தான் அவரோட லைஃப் ஸ்டைல் இருக்கும், அதுலேருந்து அவர் எதையுமே மாற்றிக்க போகிறதில்ல. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் ஜெயிக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட என்னுடைய பிரார்த்தனை. அது வந்து ஒரு வகையில் இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது, சினிமா தமிழ் சினிமாவுக்கும் நல்லது. இது வந்து முக்கியமாக அதை சொல்லணும்னு நினச்சேன் நான். அந்த வகையில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக அமையணும், நிச்சயமாக வசூல் ரீதியாக நல்ல படம் அமையணும். இதுவும் கூட பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த படம் முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்களுடைய 100% ரிஸ்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி முழுமையாக அவங்களை பாதிக்கும். வெற்றிக்கு வந்து எல்லாரும் 1000 சொந்தங்கள் வந்து நிற்பாங்க, எல்லோரும் நிற்பாங்க. ஆனால் தோல்வியே அடையக்கூடாது, பெரிய வெற்றி அடையணும், இதை நிறையா சம்பாதிக்கணுன்றது என்னுடைய ஆசை, என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு முக்கியமாக நான் வந்து இந்த திருப்பி திருப்பியும் சொல்கிறேன், இந்த மீடியாவுக்கு தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள்.
இது வந்து ஒரு ஈகோவை எடுத்துட்டு நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது நீ எப்படி விமர்சனம் பண்ணுறவங்களை கேட்கலாம் அப்படிலாம் தயவு செஞ்சு பேசாமல் நான் வந்து இது வரைக்கும் வன்மையாக கண்டித்த நான் விமர்சகர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் சொல்லிடுறேன். அதையெல்லாம் மறந்துட்டு இந்த சினிமாவை காப்பாற்றலாம், கொஞ்சம் எல்லாரையும் காப்பாற்றலாம், இந்த சினிமா நல்லா ஓட்டும், தமிழ் சினிமாவுக்கு தேட்டர் ஆடியன்ஸ் வரவீங்க, ஆடியன்ஸ்க்கு தேட்டருக்கு வர வர தான் நம்ம எல்லோரும் பிழைக்க முடியும், வராத தேட்டர் பக்கம் வராத இந்த படத்துக்கு வராது அப்படின்லாம் சொல்லாத நிறுத்திட்டு நல்ல தரமான விமர்சனங்களை தருமாறு உங்களை எல்லாம் பணிவன்போடு மன்றாடி கேட்டுக்கொண்டு இந்த படம் வெற்றியடை இறைவனை வேண்டி வாழ்த்துக்கிறேன். நன்றி. ரோமியோவிலிருந்து விஜயனுடைய படங்களுடைய தலைப்பு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறதா அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே என்னென்னா மழை பிடிக்காத மனிதன்கிறது ரோமியோக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண படம். ஏம் ரைட் கரெக்ட். இதில் என்ன எனக்கும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு ஒரு ஹீரோவோட படம் பண்ணும்போது நாம் வந்து நம்முடைய கதையை அந்த ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி ஸ்லைட்டாக மாற்ற வேண்டி இருக்கும், அது யாருக்கு பண்ணாலும் சரி. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பாடல்கள் கூட இந்த ஹீரோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாட்டு வேணுமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு நம்ம ஒரு ரீகன்சிடர் பண்ண வேண்டியிருக்கோம். ஹீரோ வச்சு பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி, எந்த எவ்வளோ பெரிய டைரக்டராக இருந்தாலும் சரி, ஒரு ஹீரோவுக்கு பண்ணும்போது இது நடக்கும். அப்படி நான் விஜயாட்டினிட்ட பிச்சைக்காரன் கதை சொல்லிவிட்டு பண்ணிடலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே, சும்மா ஃபார்மலாக சொல்கிறாரு என்னென்னு தெரில, பட் என்ஜாய் பண்ணார். அடுத்த நாள் நான் வீட்டில் இருந்தேன், கார் வந்து நின்றுச்சு, வந்தார் பேசினார், சார் கொஞ்சம் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு செக் கையில் கொடுத்தாரு. அப்புறம் பேசிவிட்டு காஃபீஸ் வீட்டில் காஃபி சாப்பிட்டு கிளம்புனார். கிளம்பும்போது அவர் என்னை எப்பயுமே வந்து இப்போயும் அதை நடக்குது, நான் அவரை ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ஆஃபீஸில் பார்த்ததுலேருந்து மியூசிக் டைரக்டராக அவர் சான்ஸ் கேட்டு வந்தப்பிறந்து நான் பார்த்ததுலேருந்து இப்போ என்ன பண்ணார்னா அவர் வீட்டுக்கு போகும்போது என்னை வெளியே வந்து கார் வரைக்கும் வழி அனுப்பிட்டு தான் பாரு இப்பையும். ஸோ அது மாதிரி நானும் இவர் என்னுடைய வீட்டை விட்டு வெளியே வந்து கார் வரைக்கும் வந்தேன். அப்போது காரில் சாஞ்சிக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணார், அப்புறம் சடனாக தெரியும் சார் இந்த மைண்ட் நீங்கள் சொன்ன கதை அப்படியே மைண்டில் இருக்குது சார், டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் சார். நேற்று தான் கதை சொன்னேன், இன்றைக்கி டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரானே, ஓ அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சா அப்படின்ட்டு. என்ன டைட்டிலுங்க, நான் பயந்துகிட்டே கேட்குறேன், பிச்சைக்காரன் எப்படி சார் இருக்கு அப்படின்னாரு. நான் சைலண்ட் ஆகிடும். நீங்கள்லாம் இப்போ உங்களுக்கு இதனுடைய பதில் உங்களுக்கு நான் என்னுடைய ஃபீலிங் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, ஏன்னா பிச்சைக்காரன் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. முருகதாஸ் அந்த படத்தை ஆடியோ ரிலீஸில் சொன்னார், பிச்சைக்காரன் கேட்குறப்ப இப்படி இருக்குங்க, ஆனால் பிச்சைக்காரனுடைய அர்த்தம் வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு அப்புறம் தெரியும், அதனுடைய அர்த்தமே மாறிவிடும் அப்படின்னாரு முருகதாஸ். அதுதான் நடந்தது. ஆனால் ஒரு படம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி, தொடங்கிறதுக்கு முன்னாடி என் படத்துக்கு டைட்டில் வந்து பிச்சைக்காரனா, அப்புறம் டோட்டலாக நெகட்டிவ் டைட்டில். அப்போ இன்னும் கூட அப்போ வந்து விகடன்லேருந்து ஒரு சின்னதாக புக் வந்துட்டு இருந்தது, டைம் பாஸ்னு ஒரு புக் வந்துட்டு இருந்தது, அதில் வந்து இது மாதிரி விஜய் ஆண்டனி சசி ஒன்றா சேர்ந்து படம் பண்ண போகிறாங்க, தலைப்பு வந்து பிச்சைக்காரன், டைட்டிலை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க எண்டில். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே, இப்படி சொன்னார், என் கையில் செக் இருக்குது, அவர் டைட்டில் இது இதுதான் டைட்டில்னு சொல்கிறாரு, டைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொன்னார். இப்போ எனக்கு என்னன்னா இந்த செக்கை திருப்பி கொடுத்துடணுமா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுமா? ஏன்னா நான் எப்பயுமே வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவன், சடனாக ஒரு முடிவு எடுத்துருவேன் அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இட்ஸ் மை கேரக்டர். அப்படி இந்த செக்கு திருப்பி கொடுத்துடலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். சரி கொஞ்சம் பொறுமை. ஏன்னா இந்த கதையை நிறையா ஹீரோஸ்ட்டாக பிச் பண்ணிட்டேன், பிச்சைக்காரன் கதையை, இவர் மட்டும்தான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருக்காரு, ஆனால் இது மாதிரி ஒரு தலைப்பு சொல்கிறாரு. சரி கொஞ்சம் பொறுமையாக இருப்போம். அதுக்கு அடுத்த ஒரு வாரம் வந்து டிஸ்கஷனே நடக்கலைங்க, எங்களுக்கு கதையை பற்றியே பேசலை. என்ன பேசு அப்படின்னா இந்த படம் பண்ணுமா வேண்டாமா, உண்மையாக இது மட்டும்தான் எங்கள் டைட்டில், எங்களுக்கு பிரச்சனை, நான் மட்டும்தான் இப்படி. ஆனால் அசிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து அதில் ரெண்டு அசிஸ்டன்ட்ஸ் வந்து சொன்னாங்க, ஒரு அசிஸ்டன்ட் சொன்னார், சார் விடுங்க சார், இது ஏன் சார் ஒரு வாரமாக இதை பற்றி தலைப்பை பற்றி பேசிட்டோம், நம்ம வந்து அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ணுறது பார்ப்போம் சார், என்னங்க பிச்சைக்காரன் டைட்டில் யாருங்க வருவாங்க, என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு கத்துறேன். அப்போ அவர் சொன்னார், சார் கல்யாணமே பண்ணுறோம், ஓகே கல்யாண மண்டபம் தலைப்பு என்னவாக இருந்தால் உங்களுக்கு என்ன, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன்னு ஆயிடுச்சு,
மண்டபத்து தலைப்பு மண்டபம் எந்த மண்டபத்தில் நடந்தேன் சார், கல்யாணம் நடக்கிறதுல கொடுங்க சார் அப்படின்னா அது கொஞ்சம் யோசித்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட் சொன்னார், அது ரொம்ப யங் அசிஸ்டன்ட். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, சார் இப்போ இந்த விகடன்லேருந்து வந்து விகடனில் இப்படி கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிருக்கு. இப்படி நிறைய பேர்த்துக்கு இந்த டைட்டில் பிடிக்கல, பிச்சைக்காரங்க டைட்டில் ஓகேயா இப்படி. ஆனால் நம்ம கதை சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே வெளியே வந்து பிச்சைக்காரன் நல்லா இருக்குது, பிச்சைக்காரன் நல்லா இருக்குன்னு பேசும்போது முதல்ல திரும்பி பார்க்குறவங்க யாருன்னா இந்த வெறுத்தவங்க தான் முதல்ல திரும்பி பார்ப்பாங்க சார். அது வந்து பெரிய பப்ளிசிட்டி ஆகும் சார் நமக்கு. ஸோ நெகட்டிவாகவே இருக்கட்டும் சார் அப்படின்னா ஓகே, இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்படி அந்த இடத்துக்கு நான் அரைவ் ஆகிறதுக்கு இந்த டைட்டில் அரைவ் டைட்டில் இந்த பிடிச்ச அந்த அந்த டைட்டில் வந்து எனக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்ததுன்னு வச்சேன் சொல்கிறேன். ஆனால் மழை பிடிக்காத மனிதன் ஒரு டைட்டிலில் எப்படி விஜய் ஆண்டனி வந்து ரோமியோக்கு முன்னாடி எப்படி பிடிக்க வச்சாருன்னு நான் வந்து விஜய் மட்டத்தில் தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன அது உண்மையில சொல்கிறேங்க, அது வந்து ஒரு ஹீரோ வச்சு பண்ணும்போது அந்த ஹீரோவுக்கு பிடித்தமான மாதிரியும் அந்த டைட்டில் வச்சு அந்த ஹீரோவை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது ஒரு டைரக்டர் வேலை. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கேன் விஜய் மில்டன். ஸோ நான் உண்மையிலுமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் பார்த்துருக்கேன். அதாவது ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல ரஃப் கட்டுன்னு கூட சொல்ல முடியாது, நிறைய பாடல்கள் வர வேண்டியிருந்தது, கிளைமேக்ஸ் முடியாமல் இருந்தது, அப்படி இந்த விஷயங்களில் பார்த்துருக்கேன். பிகினிங்லேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எலிமெண்ட் இருக்கிறதுக்குள்ளே இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்க்கும்போது இன்னும் இந்த மழை வந்து எனக்கு ரொம்ப எனக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் இந்த மழை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மேடம் சொன்ன மாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, ஆல்ரெடி மில்லியன் வியூஸ் போயிட்டுருக்கு. அச்சு ராஜாமணி சாருக்கு இந்த டைமில் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விஜயண்டனி சாருக்கும் நன்றி. அண்ட் இது படத்துக்கு ராய் அண்ட் ஹரி தஃபூசியா சப்போர்ட்டிங் சாங்ஸ் பண்ண அவங்களுக்கும் நன்றி. அண்ட் இந்த படத்துக்கு தெலுங்கு வெர்ஷனில் சாங்ஸ் பண்ணவங்களுக்கும் நன்றி, அதுவும் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு தெலுங்கு வெர்ஷனும். அண்ட் இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் தனஜயன் சாருக்கும் நன்றி, ஏன்னா எல்லா ப்ரொமோஷன்ஸ் பிளான்மே வந்து ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணி அந்தந்த டைமில் எங்களுக்கு கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி அரங்கத்துக்கு உள்ள இருக்கவங்க தியேட்டரில் எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க, வெளியே இருக்கவங்க எல்லாருமே 6 மணிலேருந்து ட்ரெய்லர் பார்க்கலாம் தமிழ் அண்ட் தெலுங்கு வெர்ஷன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் டென் மியூசிக் சேனலில் போய் பாருங்கள். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.